ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால் கோபம் அகங்காரம் கோபம் எங்கிருந்து நமக்குள் எழும் அகங்காரம் கோபம் எங்கிருந்து வெளிப்படுகிறது? அனைத்தும் ஆத்மா இயக்குகிறதா? இப்ப வந்து நமக்குள் எழும் ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால் கரெக்டுங்களா? ஆத்மா உடலை இயக்குகிறது என்றால் இப்ப வந்து ஆத்மான்றது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு போடுறேன், இப்ப வந்து ஒரு வரையறைக்குள்ள உட்பட்ட ஒரு ஸ்பேஸா நான் போடுறேன் வச்சுங்க, இவ்வளோ இவ்வளோ பெரிய ரவுண்டு, இது மொத்த ஸ்பேஸ் ஒரு எல்லையோட இருக்க மாதிரி, ஏன்னா எங்கேயோ ஆரம்பிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஆத்மா, ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, ஆகாசம் போல போல இருக்குது இந்த ஆத்மா, ஒண்ணுதான் இருக்கு. இப்ப வந்து இந்த இந்த ஆகாசத்துக்கு அந்நியமா நம்ம சூரிய குடும்பம் இருக்கா? இல்ல. இப்ப வந்து சூரியன் இருக்கு வச்சுங்க, இதுதான் சூரியன். இங்க இருந்து இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள், இதோ இங்க ஒரு கோள் அப்படின்ட்டு அப்படியே இந்த சுழல் வட்ட பாதையில 9 கிரகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பூமி சுத்துதுன்னு வச்சுங்க, இது ஒரு பூமி. இந்த பூமியில அவங்க இருக்காங்க, நான் இருக்கேன், எல்லாம் பூச்சி பூண்டு சகலமும் இருக்கு, எவ்வளவோ லட்சம் உயிரினங்கள் இருக்கு, அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஆகாசம் போல இருக்கிறது இந்த ஆன்மா, புரியுதுங்களா? இந்த ஆகாசத்துக்குள்ளதானே இந்த சூரியனுக்கு இருப்பு வந்திருக்கு. ஆகாசம் அசைவதில்லை, ஆனா பூமி வந்து, ஈவன் சூரியன் கூட அசைவதில்லை, பூமி வந்து என்ன பண்ணுது, இப்படி இப்படி சுத்தும் போது இரவு பகல் மாறி மாறி வருது, கரெக்டா? அப்படின்னா பூமிக்கு ஒரு காந்த சக்தி இருக்குல்ல, காந்த சக்தினால அது தன்கிட்டயும் சுத்திக்குது, சூரியனை நோக்கி அப்படியே சுத்திக்கிட்டு வருது. அதனாலதான் இந்த ஏப்ரல் மாசத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கு, கிட்டக்க போயிடுது. அப்புறம் டிசம்பர் மாசம் மார்கழி மாசத்துல வந்து தூர போயிடுது சென்னையில, அப்ப வந்து குளிரா இருக்கு. இப்படி வந்து எல்லாமுமே இயக்கங்களா இருக்கு சகலமும். இவங்க உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, என்னுடைய உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, ஒரு நாய்க்குட்டியோட உடல் மாத்திரம் இயக்கம் இல்லை, புரியுதுங்களா? சோ சகலமும் அசைவுகள், புரியுதுங்களா? அது அசைவற்றது, இது வந்து அசைவற்றது, ஆகாசம் போல இது ரெண்டும் அசைவற்றது, சரிங்களா? ஆனா இந்த ஆகாசம் எப்படி இருக்கு, சூரியனுக்குள்ள அந்த ஒளி கிரணங்களுக்குள்ளெல்லாம் ஆகாசம் இருக்கா இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள, என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள, பௌதீக உடலுக்குள்ள, ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? ரத்தத்துல இருக்கிற அணுக்கள்ல இருக்கா இல்லையா? சோ எல்லா இடத்துலயும் உள்ளும் புறமும் வெளியிலயும் இருக்கு, உள்ளுக்குள்ளயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வந்து நான் இங்க இருக்கேன், எங்கேயோ இன்னொரு சூரிய மண்டலம் இருக்கு வச்சுங்க, ஆகாசத்துக்குள்ள இன்னொரு சூரிய மண்டலம், அங்க ஒரு கிரகம் இருக்கு வச்சுங்க, அந்த சூரியனும் என்னுடைய ஹிருதயத்துல, பௌதீக ஹிருதயத்துல இருக்கிற ஸ்பேஸ் ரெண்டும் ஒரே ஸ்பேஸ் தானே, கனெக்டடா இல்லையா? சோ அந்த மாதிரிதான் ஆன்மா இருக்கு. சோ இப்ப வந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ், ஹிருதயம் சுருங்கி சுருங்கி விரிஞ்சுட்டு இருக்கு, ஸ்பேஸ் சுருங்கி விரியுதா? ஆனா ஸ்பேஸ்ல இருக்கிற ஹிருதயம் சுருங்கி விரியுது. அது போல ஆன்மா அசைவற்றது, புரியுதா? அப்புறம் ஆன்மாவுக்கு அந்நியமா, ஆகாசத்துக்கு அந்நியமா சூரியனுக்கு இருப்பு இல்ல, பூமிக்கு இருப்பு இல்ல, எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதுக்குள்ள ஒரு அணுத்துகளுக்குள்ள கூட ஆகாசம் ஊடுருவி இருக்கு, புரியுதா? ஆனா ஆகாசம் போறதில்ல, வரதில்ல, அசையறதில்ல, எல்லா இடத்துலயும் திட்டமா அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? அசைவற்றம் இருக்கு, ஆனா அது உள்வெளி எல்லா பக்கமும் இருந்தாலும் அதுக்குள்ள காட்சியா இருக்கிற ஒரு ரத்த திசு, ஒரு அணு துகள், அதெல்லாம் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல கூட ஆகாசம் மாறுபாடே அடையாது, புரியுதா? ஆகாசம் மாறுபாடு அடையாது, கரெக்டா? இது இதயம் வந்து அப்படி சுருங்கும் போது கூட சுருங்கி அது மாட்டுக்கு ஸ்பேஸ்ல தான் சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, அந்த இதயத்தினுடைய தடிப்பு இது இருக்குல்ல தோல், அதுல கூட ஆகாசம் சுருங்கி விரியாது, கரெக்டா? இது எவ்வளவு அசைஞ்சாலும் அதுக்கு அசைவே கிடையாது. அத போல
உடலும் ஆன்மாவால் இயக்கப்படுகிறது. உடலாக நீங்க உங்களை நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணங்கள் அதுதான் அகங்காரம்.